தாய்மையின் மகிமையை பற்றி சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிலையானதை செய்து கொள், நிலையானதை செய்து கொள். நிலையில்லாததான் உலகம். அறிந்து கொண்டவன் புரிந்து கொண்டவன் இந்த உலகத்தை நன்கு பயன்படுத்தி ஜென்மத்தை கடத்திட்டு கொள்வான். சரி, காட்டுக்கு போகலாமோ? காட்டு போனால் பட்டி கரிசத்து போ, அவன் சோறு போடுவான். மனைவியே இது என்ன உனக்கு சாப்பிடணும்னு தெரிஞ்சு சோறு போடுவா. தாய்ப்பு சோறுவா. தாய் உனக்கு என்ன சார், பிள்ளைக்கு நாலஞ்சு பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை முதுகுக்கு விரும்பும், ஒரு பிள்ளை அதிர்ஷ்டம் விரும்பும், ஒரு பிள்ளை லட்டு விரும்பும், ஒரு பிள்ளை வாம விட விரும்பும், ஒரு பிள்ளை மெதுவட விரும்பும். அந்தந்த பிள்ளைகிட்ட சுவை அனுசரித்து தாய் செய்வா, மனைவி செய்வா, தகுதியுள்ள மனைவி வந்தால் செய்வா. ஆக காட்டுக்கு பின் என்ன செய்ய போகிற, உணவு வேணுமல்லவா, பட்டி கந்த சாகணும். அப்போ உங்கேயே இருக்கணும், இங்கேயே குடும்ப ஊர்லேயே நடமாடிக்கணும், உலகத்தை புரிந்து கொள்ளணும், அழியக்கூடிய உலகம் தெரிந்து கொள்ளணும். உனக்கு தேவையான உணவு சைவ உணவை சாப்பிட்டுக்கணும், உடம்பையும் காப்பாற்றிக்கணும். நீ நல்லபடி இருந்தால்தான் ஆயில், நீ நல்லபடி உணவு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நீடி ஆயில் கிடைக்கும். நீடி ஆயில் கிடைத்தால் இது கிடையாதுண்ணா. நீடி ஆயில் எதுக்கு பெறுவதற்கு? ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு நீடி ஆயில் வேட்டு. ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கும் அன்னதானம் செய்வதற்கும் விருந்த உபசரிப்பதற்கும் நாளுக்கு நாள் பக்தி செலுத்துவதற்கும் பக்தி செலுத்த வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியமும் பூஜையும் செய்வதற்கு நீடி ஆயில் வேண்டும். நீடி ஆயுதத்துக்கு நீடி ஆயுள் பெறுவதற்கு சைவ உணவாக இருக்க வேண்டும். நல்ல சிந்தனை வேண்டும். நல்ல சிந்தனை எப்போ வரும்னா, நல்ல சிந்தனை உள்ள அல்லது நல்ல மனம் உள்ள சாந்தமே வடிவான ஞானிகள் ஆசை இல்லாமல் உங்களுக்கு அந்த குணம் வராது. அப்போ சாந்தம் வந்து விடுது, நீ உடல் ஆரோக்கியம் வந்தது. சாந்தம் இல்லாத மனசில் உடல் ஆரோக்கியம் இருக்குமோ? இருக்கவே முடியாது. கவலைப்பட்டவன் கவலைப்பட்ட சிந்தனை கவலை மிகுதியாக இருக்க இருக்க நோய் பிச்சு திங்கும். நோய் இருக்கட்டும், முதுமை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நோய்க்கு முதுமை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதுமை வரும்போது நீ நோய் தீர்த்துக்கலாம், முதுமை வந்துருக்கு இல்லையா? நாளுக்கு நான் நிறத்தில் வந்துருப்பேன், சாவத்தான் போகிறேன். அப்போ அதையும் வெல்லணும், அது முன்ன மேலே போகணும். வருகின்ற முதுமையை வெல்லுவதற்கு வழி இருக்கு. சாவு வருமே, அதையும் வெல்லலாம். இந்த கூட்டத்தை கொண்டே, இந்த உலகத்தை கொண்டே, இந்த மனைவி மக்கள் கொண்டே, இந்த நண்பர்கள் கொண்ட துணை கொண்டே மரணமில்லா பெருவாள் பெறலாம். அப்போ எவ்வளோ பெரிய அறிவு வேண்டியிருக்க வேண்டும்? அப்போ எவ்வளோ பெரிய அந்த அறிவு சிறப்பறிவு இருக்க வேண்டும்? இந்த அறிவு ஏட்டு படிப்பில் வருமோ? வரவே வராது. பக்தியால் வரும். பக்தியும் ஆசா ஞானப்பட்டதனை பார்த்து அகத்தீசனை பார்த்து கேட்க வேண்டும். என்னை பற்றி புரிந்து கொள்ள என்னால் முடியவில்லை ஐயா. என்னை பற்றி புரிந்து கொண்டால் என்னை நான் உயர்த்திக் கொள்வேன். என்னை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை. நான் எப்படி உன்னை பற்றி புரிந்து கொள்வேன்? எப்படி என்னுடைய இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்வேன்? எல்லாம் அழியாது என்று நினைக்கிறேனே, எல்லாம் அழியக்கூடியது என்று நினைக்காமல், அழியாது என்று எல்லாம் அழியக்கூடிய என்று நினைத்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேனே. அழியாத ஒன்றுக்கு போக வேண்டும். அழியக்கூடிய ஒன்று என்று நினைக்காமல் எல்லாம் நிலையாது என்று மயங்குகிறேன் அல்லவா. நில்லாதவற்றை நிலையென என்று உணர் நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடினம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.